மீனா முல்லையே அம்மாவின் உடல்நிலை பற்றி முல்லையிடமே போட்டு உடைத்து விடுகிறாள். அம்மாவின் இதய நோய் முல்லைக்கு தெரியவர வெகுவாக உடைந்து போய் அழுகிறாள். மூர்த்தி, தனம், கதிர் முல்லைக்கு பலவாறு ஆறுதல் சொல்கின்றனர். நீங்க கூட இந்த விஷயத்தை எனக்கு முன்னமே தெரிவிக்கலையே என்று கதிரிடம் கூறப்படுகிறாள் முல்லை. வீட்டில் எத்தனையோ பண தேவைகள் இருக்க, இப்ப என் அம்மாவின் இந்த சிகிச்சைக்கான தேவைகளையும் நீங்க சந்திக்க வேண்டியிருக்கே என்று அழுது புலம்புகிறாள் முல்லை. அழுது கொண்டே தன் ரூமுக்கு வருகிறாள் முல்லை. கதிர் அவளை பின்தொடர்ந்து போய் ஆறுதல் தெரிவிக்கிறான். இருவருக்கும் இடையான சின்ன சின்ன உரையாடல்கள் ஊடல்கள் என்று 5 நிமிடம் இப்படியாக ஓடுகிறது. கதிர் முல்லை ரொமான்ஸ் நெருக்கம் மெல்ல மெல்ல சிங்க் ஆகி வருகிறது. வெகு சீக்கிரத்திலேயே சூப்பர் ரொமான்ஸ் காட்சிகள் அரங்கேறும் என்று எதிர்பார்க்கலாம். நீங்க நிறைய செஞ்சிட்டீங்க, நான் ஒண்ணுமே செய்யல என்ற முல்லையின் பார்வையை கதிர் வெகுவாக ரசிப்பது தெரிகிறது. மறுநாள் நடைபெற இருக்கும் மீனாட்சி சூப்பர் மார்க்கெட் திறப்பு விழா பற்றி மீனா ஜீவாவிடம் ஆசையாசையாக சொல்வதும் ஜீவா தென்னாவட்டாக அதை எதிர்கொள்கிறான். ஆமா, என்ன கிப்ட் தரப்பற என்று மீனா கேட்க பூட்டு சாவி என்று கடுப்படுத்துகிறான். இப்போதைக்கு இந்த சீரியலை நகர்த்தி கொண்டு போவது மீனா என்றால் அது மிகையல்ல. நாளைய எபிசோடில் தனம் கால்வெடிக்கு கீழே விழுவது போல் காட்டுகிறார்கள். என்னவாகுமோ நாளை பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி என்டர்டைன்மெண்ட் மற்றும் இன்ஃபர்மேஷன் வீடியோக்கள் தினமும் பார்க்க எங்களின் தமிழ் மாலை சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் சிம்பிளையும் ஆல் என்பதை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நாங்க தினமும் போடும் வீடியோக்கள் உங்கள் மொபைல் நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடன் வந்து சேரும். உங்களின் ஆதரவுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. Thank you.